சிசா மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தன்னம்பிக்கை. வெற்றி பெற்றவங்கிட்ட எல்லாம் என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருந்ததுன்னு கேட்டால், அதை வெற்றி பெற்ற எல்லாருமே அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்கள்ட்ட என்ன ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிம்பாங்க. என்னால் முடியும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு மனப்பான்மை, அதுதான் மெயின் என்ஜின். அதை பலப்படுத்தினால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது இருந்தால் தான் ஒரு வெற்றி பாதையில் நம்ம போக முடியும். சின்ன சின்ன தடங்கல்கள் வரும்பொழுது அந்த தடங்கள்லாம் தாண்டி போவதற்கு ஒரு பேட்டரி சார்ஜப் இருக்கணும் இல்லையா, அதுதான் தன்னம்பிக்கை. அந்த தோல்விகள்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க. நான் முயற்சி பண்ண எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, இதை நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, சின்ன தடங்கள் வந்தாலும் ஐயோ நமக்கெல்லாம் அந்த வேலை ஒத்து வராது சொல்லி உடனே விலகிடுறாங்க. வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்கிறது, அது ஜாதி மதம் எதுவுமே பார்ப்பதில்லை. அந்த வாய்ப்புகளை சரியாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது, அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும்பொழுது அதை தாண்டி நிற்கிறான் பாருங்கள், அவன்தான் ஜெயிக்கிறான், அவன்தான் பெரியாளர். அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன, தன்னம்பிக்கை. அதாவது கொஞ்சம் கூட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அவன் எவ்வளோ பேர் அவளை எவ்வளோ அவர் இறக்கினாலும் இன்னும் நான் சாதிப்பேன்னு சொன்ன ஆட்கள் தான். வெற்றி பெற்ற எல்லாருமே வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, பரிகாசம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்க நின்றுருக்காங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்னம்பிக்கை என்னால் முடியும் அப்படிங்கிறதான். ஸோ சின்ன விஷயங்களுக்குன்னு தடங்கள்னு பார்க்காம மீண்டும் 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 முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும்பொழுது தான் ரிசல்ட்ஸ் வருதுங்கிறதுக்கு தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சார்னு எல்லாருக்கும் தெரியும். முதல் முயற்சியில் கண்டுபிடிச்சார். வெற்றி பெற்றவங்க யாரை வேணாலும் பாருங்கள், முதல் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்காங்க சத்தியமாக இருக்காது. அப்போ முதல் முயற்சியில் வெற்றி பெற்றவங்க இல்லை. அப்போ முதல் முயற்சி அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல, தோல்வின்னு லேபிள் பண்ணல, பேர் கொடுக்கல, மீண்டும் முயற்சி பண்ணணும். நான் முதல் முக்க முயற்சி பண்ணும்பொழுது எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, மீண்டும் வேற மாதிரி முயற்சி பண்ணணும் சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருகிறது. அப்போ தன்னம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது அவங்க சாதனை பாதையிலிருந்து விலகிறது இல்லை. சாதாரண மனிதர்கள் ஒரு பாதை எடுத்துகிட்டு போய் வெற்றி கிடைக்குன்னு சொல்லி போகிறாங்க, ஒரு சின்ன தடங்கள் இருந்தால் சாதனை பாதையிலிருந்து விலகிடுறாங்க. சாதனை பாதையிலிருந்து விலகுபவர்கள் வெற்றியை தழுவுவதில்லை. சாதனை பாதையிலே தொடர்ந்து பயணம் செய்வர்கள் தான் வெற்றியை பெறுறாங்க. அதுக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, எல்லா கெப்பாசிட்டி, எல்லா பொட்டன்ஷியல், எல்லா தகுதி, எல்லா திறமை என்னிடம் இருக்கிறது இல்லை, வளர்த்து கொள்வேன் என்ற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. அவங்க மற்றவரை சார்ந்து இருக்கலை. மற்றவங்களை சார்ந்து இருந்தால் அவங்களோட ஒரிஜினாலிட்டி போயிடும், உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும், தனித்துவம் காணாமல் போயிடும். ஆனால் அவர்கள் தனித்துவத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க, அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்கள் மீது இருக்கக்கூடிய, அவர்களுடைய இருக்கக்கூடிய திறமைகள் மீது அவரின் மிதமான நம்பிக்கை, என்கிட்ட திறமை இருக்குது, இந்த திறமையை வச்சு நான் முன்னேறுவேங்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய கருத்தை எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் சொல்வதற்கு, ஷேர் பண்ணுவதற்கு பயங்கர தைரியமாக ஷேர் பண்ணுவாங்க. தயக்கமே காட்டுறதில்ல, இது என்னோடய கருத்துங்க, நீங்கள் சொல்கிறது தவறாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், உங்கள் சொல்கிறது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஆணித்தரமாக அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேடையாக இருந்தாலும் சரி. ஆனால் நாகரிகமாக பண்ணும்பொழுது பிரச்சனை எதுவும் வராது, அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஏதோ பண்ணுறாங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏன்னா தன்னம்பிக்கை இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ யாரோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, வழி கேட்டுறாங்க, அதில் வழி தப்பாக சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு தெரியுது தப்பாக சொல்கிறாருன்னு சொல்லி, ஆனால் நமக்கு எதுக்கு ரொம்ப நம்ம ஏன் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி கம்முன்ட்டு இருந்துறாங்க. ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவங்க என்ன சார் நீங்கள் இந்த ரூட்டாக கேட்டீங்க, அது இல்லை சார் இந்த பக்கம் தான் சார் இருக்குன்னு சொல்லி ஆணித்தரமாக போய் சொல்லுவாங்க. அந்த ஒரு புதிய நபரிடம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரிடம் போய் பேசக்கூடிய ஒரு விஷயமே வந்து தன்னம்பிக்கை இருந்தால் தான் கண்டிப்பாக முடியும். கருத்தை தைரியமாக பதிவு செய்ய முடியும். யார் என்ன நிறைய தர பஸ்ஸில் போகிறோம், இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம், பக்கத்தாள்கிட்ட பார்த்து பேசாமலே கோயம்புத்தூர் போய் இறங்கிடுவோம், இல்லை மதுரை போய் இறங்கிடுவோம். ஏன் என்ன பேசுறது இல்லைன்னு தயக்கம், நமக்கு என்ன தான் தெரிஞ்சுக்கலாம், எங்கே வேலை பார்க்குறாரு, என்ன மாதிரி வாழ்க்கைன்னு ஒரு இதை மாதிரி தெரியும் பொழுது தான் இதுக்கு ஒரு தன்னம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்குது. இப்போது தன்னம்பிக்கை ஏன் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். கம்மியாக இருக்குதுன்னு ப்ளேம் பண்ணிட்டு போகிறத விட, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறத விட, இல்லை தன்னம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறத விட, முதல் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய மதிப்பை அவங்க உணராமல் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒர்த்து, எவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்லான ஆள், எவ்வளோ தூரத்துக்கு சக்தி வாய்ந்தோன்னு சொல்லி உணராமல் இருக்கும் பொழுது அந்த தன்னம்பிக்கை வெளிப்படலை அவங்களுக்கு. நான் யார், என்னோடய பிறவியின் பலன் என்ன, நான் எவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியும், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்,
என்று என்னெல்லாம் திறமைகள் இருக்குது இதை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு சக்தி வருகிறது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அடுத்தது ரொம்ப யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாதவங்க. வாழ்க்கையில் இதுதான் வாழணும், இதை நோக்கி தான் போகிறேன், இதுதான் வெற்றி பயணம், இதை நோக்கி தான் நான் ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணிட்டுருங்க ஒரு தெளிவு இல்லாத இருக்கிறவங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை மிக மிக கம்மியாக இருக்கும். ஸோ காரணங்கள் பார்த்தா கிளாரிட்டி இல்லை, தெளிவான இலக்கு இல்லை, குறிக்கோள் இல்லை, என்னவோ ஆகணும்னு ஐடியா இல்லாதவங்க. இப்போ நீங்கள் சாதாரண சில ஆட்களை போய் கேளுங்க, லைஃப் எப்படிங்க போயிட்டுருக்கு அப்படின்னு, ஏதோ போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தொய்வான பதில் வந்து தன்னம்பிக்கை இருக்கவங்கள்ட்ட வரவே வராது. அட்டகாசமாக போயிட்டுருங்க, சூப்பராக போயிட்டுருக்குங்க, ஒண்டர்ஃபுல்லுங்க சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை இருந்தாலே வார்த்தைகளாக வெளிப்படும். அப்போது ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்வதா வாழ்க்கை? அது இல்லை. ஸோ தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, நான் இதை நோக்கி தான் போகிறேன், இலக்கு இருக்குது, குறிக்கோள் இருக்குது, அதுக்கான தெளிவான திட்டம் இருக்குது, அதை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது யாருக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. இன்னும் என்னன்னு தெரியல, நாளைக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியல, எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமலே இருந்துகிட்ருக்காங்க. அடுத்து இவங்கள்ட்ட வந்து எதிர்மறை எண்ணங்கள் ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். நெகட்டிவ் விஷயங்கள் அடுத்த ஆள் போட்டால் டக்குன்னு வந்து ஒட்டிக்கும். நம்ம தன்னம்பிக்கை உள்ளவங்க வந்து எதிர்மறை விஷயங்கள் வந்தாலே கொஞ்சம் யோசிப்பான், ஏதோ சரியில்லையே, சொல்லலாமா வேண்டாமான்னு பார்த்து சொல்ல முடிஞ்சால் கரெக்ட் பண்ணுவான், இல்லை ஒதுங்குவான். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதவங்க அடுத்தவங்க சொல்கிறது அப்படியே ஏற்றுப்பாங்க, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் அவங்க மைண்டில் ஏற்றி வச்சுப்பாங்க. அப்போது எதிர்மறை எண்ணங்களை ஏற்றிக்கிட்டே வரும்பொழுது நம்மள்ட்ட இருக்கிற சக்திகள் குறைந்து கொண்டே வருங்கிறது விஷயம். இவங்களுக்கு இது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் ஏறும் பொழுது அவங்களுக்கு வர்ற வந்து வாய்க்கிற நண்பர்கள்லாம் எதிர்மறை நண்பர்களாக தான் இருப்பாங்க. அதே ஃப்ரீக்குவன்சி அதே வேவ்லென்த்தில் உள்ள ஆட்கள் தான் வருவாங்க. அப்போ அதை மாதிரி இருப்பாங்க. இப்போ எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களோ எதிர்மறையான நண்பர்களை கொண்டவர்களுக்கோ தன்னம்பிக்கை மிக மிக குறைவாக இருக்கும். அடுத்தது தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க. ஒப்பிட்டு பேசுகிறதுனாலே தன்னம்பிக்கை அதிகம் வராமல் போதுங்கிறேன். மற்றவங்களோட உண்மையும் ஒப்பிட்டு பேசுவேன். நம்மளோட விரல் கைரேகை உலகத்தில் இருக்கிற யாரோட கைரேகை ஒத்துப்போகுமா? ஒத்துப்போகாது. உலகத்தில் 760 கோடி மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் 10 கைரேகை, 7600 கோடி கைரேகைகள் இருக்குது பயோமெட்ரிக். அப்போ நம்மளுடைய ஒரு விரல் கைரேகை கூட உலகத்தில் இருக்கிற 7600 கோடி கைரேகைகளை ஒத்துப்போகலைன்னு என்ன அர்த்தம்? நம்ம தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி. அப்போ நான் தனித்துவம் மிகுந்தவன், நான் இன்னொருத்தரோட போய் கம்பேர் பண்ணிவிட்டு நான் அவரை மாதிரி இல்லையே இவரை மாதிரி இல்லையே நினைக்கும் பொழுது என் தன்னம்பிக்கை குறைஞ்சி போதா இல்லையா? ஸோ தன்னம்பிக்கை குறைவாக இருப்பவர்கள் மற்றவர்களோட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க யாரோட ஒப்பிடும், நான் தாங்க ஐல் பி மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருப்பாங்க. சரி, இது எப்படி வளர்க்கலாம்? தன்னம்பிக்கை வளர்க்குறது என்ன பண்ணு கேட்டேன், தெளிவான சிந்தனை, தெளிவான இலக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய எதிர்காலத்தில் நான் என்னவோ ஆகணும், அதுக்குண்டான ஒரு பிளான் என்ன, திட்டம் என்ன, அதுக்குண்டான செயல் வடிவங்கள் என்ன, எதை எதை எப்பப்போ பண்ணணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றிய ஒரு ஃபோக்கஸ், இதை பற்றியே பற்றிய சிந்தனை. இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, அதிலே தான் இருப்பாங்க. அடுத்தது பாசிட்டிவான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை. நம்ம சுற்றி 1000 பேர் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும், இருக்கட்டும், அதையும் தாண்டி ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வர முடியும், கரெக்டாக. கடலில் வந்து சுறா மீன்களும் இருக்குது, அதே சுறா மீன்களுக்கு நடுவில் டால்ஃபின் வாழுதா இல்லையா, சந்தோஷமாக வாழுதா இல்லையா, மகிழ்ச்சியாக வாழுதா இல்லையா. ஸோ எதிர்மறை எவ்வளோ பேர் இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து பாசிட்டிவான சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள் வைத்துக்கொண்டால் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து கொண்டு வரும். பேசக்கூடிய வார்த்தைகள் ஜாக்கிரதையாக பேசணும். வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது, அதிர்வர்கள் இருக்குது, ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இப்போ என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம் நமது ஆழ்மனமே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம பேசணும், நேர்மறையான வார்த்தைகள் நம்ம பேசணும். நம்மை நாமே சார்ந்திருக்கணும், நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே வரணும். நம்ம திறமைகள் போது முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆக்சுவலாக நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நம் மீது நம்ம நம்பிக்கை அதிகமாக வைக்கணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை குறைக்கணும். ஏன்னா சக்ஸஸுக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குது, வெற்றி பெறுவதற்கான சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம வெற்றிக்கு உதவுற மாதிரி விஷயமாக இருக்கணும். நம்ம இதை மாதிரி இலக்கை வச்சு இதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மள்ட்ட உள்ள 1-2 பழக்க வழக்கங்கள் அதை அடைய விடாமல் தடுத்துட்டு இருந்தால் அதை நம்ம மாற்றியே ஆகணும். எந்த வயசில் மாற்ற போகிறோம், யார் வந்து ஞாபகப்படுத்துவா? ஐயா உங்க மாற்றணுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய முடியாத. யாரும் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு நேரம் கிடையாது, நம்ம பற்றி தான் நம்ம கவலைப்படணும். ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பலகீனமான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை குறைத்து கொள்ள வேண்டும்.
பலவீனங்களை குறைத்து கொள்ள வேண்டும். எதிர்மறை நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். அவங்கள போய் திருத்த முடியாது. அவர் நெகட்டிவாக பேசுகிறாருன்னா பேசிட்டு போகிறாங்க. அவங்க நேச்சர் அப்படி தான். அவங்கள மாற்றணும்னு மல்லு கட்டக்கூடாது. அவங்ககிட்டருந்து விலகி இருக்கலாம். நம்மளுடைய ஆரா என்று சொல்லக்கூடிய சக்தி மண்டலத்தை காப்பாற்றி கொள்ளலாம். நிறைய சாதனையாளர்களை சந்திக்கணும், வெற்றி பெற்றவர்களை பார்க்கணும், கை குலுக்கணும், பேசணும், வைப்ரேஷன் ஏறும். அடுத்தது நான் என்ன வெற்றி பெறலாம், அடுத்தது நான் என்ன பண்ணலாம் சிந்தனை வரும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், அது மாதிரி ஆட்களை பார்க்கல. நொந்து நூடுல்ஸாக இருக்கிறவன போய் பார்க்குறோம். அவங்கள பார்த்தோம்னா இருக்கிற தன்னம்பிக்கும் குறைஞ்சி போய்டுறது. ஸோ வெற்றி பெற்றவர்கள் பாருங்கள், சந்தியுங்கள், வெற்றி கதைகளை படிங்க, சாதனை கதைகளை படிங்க. உங்களுக்குள்ளே ஒரு வீரம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ளே பேட்டரி சார்ஜ் ஆகும். அடுத்தது என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வெற்றி பெறணுங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு ஒரு நினைப்பு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். நடந்து போகும்போது கொஞ்சம் வேகமாக நடந்து போங்க. வேகமாக நடந்தாலே உங்கள் தன்னம்பிக்கை கூடுங்கிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. தன்னம்பிக்கை அதிகமானவர்கள் வேகமாக நடக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ ஒரு 5-star ஹோட்டலில் போய் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு யார் சொன்னால், நீங்கள் ஒன்றும் வாங்க வேண்டாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டாங்க, உள்ளே எட்டி பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னால், போங்க, கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் உட்காருங்க, யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரெண்டுங்க மீட் பண்ணுறேன் சொல்லுங்க, அவருக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், உள்ளே போங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கிற நபர்களை பார்க்கும் பொழுது அந்த மனதில் ஒரு மாற்றம் வரும். இவர்கள் எப்படி பெரிய ஆளானார்கள், நட்சத்திர விடுதி தங்குற அளவுக்கு எப்படி பெறானாங்கன்னு, நானும் ஏதாவது பண்ணணும், நம்ம தன்னம்பிக்கை கூடும், நாமும் இந்த லெவலுக்கு போக முடியுங்கிற ஒரு ஃபோக்கஸ் கிடைச்சி ஒரு ரூட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தன்னம்பிக்கை வளர்த்தே ஆக வேண்டும். நான் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிறோம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லையா, மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். ஓகே, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா